ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் தொடர்பாக ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மி தடைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆளுநர் அதற்கு விளக்கம் கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு விளக்கம் அளித்திருக்கிறது. ஆளுநர் கேட்டிருந்த விளக்கங்களை தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்கும் நிலையில் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், மேலதிக விவரங்கள். ரம்மியை தடை செய்வதற்காக தமிழக அரசு சட்டப்பேரவையில் சட்ட மசோதா நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருந்தது. இந்த நிலையில் ஆளுநர் இது தொடர்பாக சில விளக்கங்களை கேட்டு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் தான் தமிழக அரசு அதை உரிய சட்ட விளக்கங்களுடன் தற்போது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் ரம்மி விவகாரத்தை பொறுத்தவரை உயிரிழப்புகள் ஏற்படுவதை தொடர்ந்து அதற்கு உரிய சட்டம் கொண்டு வருவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைத்து அது தொடர்பான அறிக்கையும் பெறப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இதற்கு முன்பாகவே தடை சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் நீதிமன்றத்திற்கு செல்லும் போது எவ்விதமான பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அனைத்து விதமான சரத்துக்களையும் பரிசீலனை செய்து சட்டமானது அவசர சட்டமானது கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த நிலையில் சட்டப்பேரவை கூடப்பட்டதன் காரணமாக சட்ட மசோதாவாக கொண்டு வரப்பட்டும் கூட பேரவையில் ஒருமனதாக ஆன்லைன் ரம்மி தடை செய்வதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் இதுபோன்று அதாவது ஒரு 40 நாளை நெருங்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கிறார். மேலும் சந்திப்பதற்கான கால அவகாசமாவது கொடுக்க வேண்டும் எனவும் கூட தமிழக அரசின் சார்பில் நேரம் கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் ஆளுநர் நேற்று அந்த சட்ட மசோதாவை பொறுத்தவரை மாநில அரசுக்கு இந்த தண்டனைகள் வழங்குவது தொடர்பான அதிகாரம் இருக்கிறதா என்ற மற்றும் ஒரு சில சட்ட விளக்கங்கள் தொடர்பாக விளக்கத்தை ஆளுநருக்கு கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஆலோசித்து தற்போது சட்டத்துறை மூலமாக பதிலானது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்த நிலையில் இந்த பதில்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆளுநர் ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கான ஒப்புதலை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு மேலாக இன்னும் எவ்விதமான உயிரிழப்புகளும் ஆன்லைன் ரம்மி தொடர்பாக ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே தமிழக அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மேலும் நீதிமன்றமும் கூட இந்த இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டிய அளவில் தான் சரத்துக்களையும் சேர்த்திருப்பதாக முன்பே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கக்கூடிய வகையில் உரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவே தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.